12th year 3 students, in accountancy now we are seeing unit 3. In this video now we are going to see illustration 23. Richard and Rizwan started a business on 1st January 2018 with a capital of rupees 3 lakh and 2 lakh respectively. According to the partnership deed, interest on capital is to be provided at 6% per annum. Rizwan is to get salary of rupees 50,000 per annum. Richard is to get 10% commission on profit after interest on capital and salary to Rizwan. After charging such commission, profit sharing ratio between the two partners is 3:2. During the year, the firm earned a profit of 3 lakhs. Prepare profit or loss appropriation account. The firm closes its account on 31st December every year. இதில் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ஸ் இஸ் கெட் 10% கமிஷன் ஆன் ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட்லேருந்து 10% கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் சேலரி ஆன் ரிஸ்வான்ன்றாங்க. ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன், அப்போ ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் கமிஷன் கண்டுபிடித்துக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் சொன்னாக்கா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு. நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்டூ பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைடட் 100 ப்ளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் யூஸ் பண்ணணும். இப்போ அந்த நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக ப்ராக்கெட்டில் சொல்லியிருப்பாங்க, ரிச்சர்ட் இஸ் டு கெட் 10% கமிஷன் ஆன் ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்டு சேலரி டு ரிஸ்வான்ன்றாங்க. அப்போனா அந்த நெட் ப்ராஃபிட் 3 lakh கொடுத்துருப்பாங்க ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரிசர்வனுடைய சேலரியை மைனஸ் பண்ணிவிட்டு வர அமௌண்ட்லேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சம்ம பாருங்கள், ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்ட் 31st March 2019 டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரிச்சர்ட் 3 lakhs இன்ட்டு 6% 18,000 ரிஸ்வான் 2 lakh இன்ட்டு 6% 12,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாங்க 30,000 டூ சேலரி டு ரிஸ்வான் 5,000 நெக்ஸ்ட்டு பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 3 lakhs இப்போ டூ கமிஷன் டு ரிச்சர்ட் இந்த டூ கமிஷன் டு ரிச்சர்ட் இந்த கமிஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா கவனிங்க கால்குலேஷன் ஆஃப் கமிஷன் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் 3 lakh ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் கமிஷனுக்கு முன்னாடி ப்ராஃபிட் 3 lakh மைனஸ் 50,000 ப்ளஸ் 30,000 அதை மைனஸ் பண்ணால் 22,000 இதுதான் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். இந்த ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் 3 lakhலேருந்து இந்த 80,000 ஏன் மைனஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அதிலே கிளியராக சொல்லியிருப்பாங்க அவருக்கு 10% கமிஷன் கொடுக்குறாங்க. அந்த கமிஷன் வந்து எதிலிருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் ரிஸ்வான் சேலரின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த சேலரி கமிஷன் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து தான் அவருக்கு அந்த 10% கமிஷன் கால்குலேட் பண்ணணும். இப்போ 3 lakhலேருந்து 80,000 மைனஸ் பண்ணால் 2 lakh 20,000 கமிஷன் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைடட் 100 ப்ளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். ஏன் இப்படி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டாலே ஆஃப்டர் சார்ஜிங் அப்படின்னு ரெண்டு ஃபார்முலா இருக்கும், பிஃபோர் சார்ஜிங் ஆஃப்டர் சார்ஜிங். இங்கே ஆஃப்டர் சார்ஜிங் சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2 lakh 20,000 இன்ட்டு 10% ஏன்னா அவர் கொடுக்கக்கூடிய அந்த கமிஷன் 10% டிவைடட் 100 ப்ளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் அவருக்கு 100 ப்ளஸ்ஸு அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கமிஷன் எத்தனை பர்சன்டேஜோ அதையும் ஆட் பண்ணிக்க வேண்டியது. அப்போ 110%. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு கமிஷன் 20,000. இப்போ இந்த 20,000 தான் நம்ம டெபிட் சைடில் டூ கமிஷன் டு ரிச்சர்ட் எழுத வேண்டியது 20,000. இப்போ ப்ராஃபிட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்ராப்ரியேஷனை கொள்ள கிரெடிட் சைடோடைய டோட்டல் 3 lakh. இந்த 3 lakhலேருந்து டெபிட் சைடில் இருக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh 30,000 50,000 20,000 மூணுத்தையும் ஆட் பண்ணால் 1 lakh. அப்போ அந்த 3 lakhலேருந்து இந்த 1 lakhை மைனஸ் பண்ணால் மீதி வரக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா 2 lakh அதுதான் ப்ராஃபிட்.
டூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ராக்கெட்டில் ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டை என்ன பண்ணணும், இப்போ இங்கே ரெண்டு பார்ட்னர் இருக்கிறதுனால அந்த ப்ராஃபிட்டை ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரிக்க வேண்டியது தான். ரிச்சர்ட் 2 lakh × 3/5, ரிஸ்வான் 2 lakh × 3/5. இப்போ இவங்களுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் ரேஷியோ அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, த்ரீ இஸ்டு டூ. அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2. இதில் என்ன தெரியும், 3:2. இப்போ 1 lakh 20,000, 80,000 டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 lakh. இப்போ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா 3 lakh, 3 lakh. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.